places. 10 years. என்னடா ராகாவோட பர்த்டே வீடியோன்னு தான ரெண்டு பேரும் போட்டிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம 10 places 10 years அப்படினு சொல்றோமேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு. இன்னைக்கு ராகாவோட 10th பர்த்டே. சோ அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா பண்ண போறோம். பட் அது பண்ண போறதுக்கு முன்னாடி மற்ற சேனல் மாதிரி இதுதான் நடக்க போகுது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா பிட்டு காட்டுறதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகாதுங்க. ஏன்னா நம்மள சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டோம்னா அந்த வீடியோ ஃபுல்லா பாக்குறவங்க. நம்ம கிரகப்பிரவேசம் வீடியோ இல்ல, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம ஒரே நாள்ல 1.5 லட்சம் வியூஸ் போயிருக்கு. சோ அதனால வந்து நாங்க இப்ப உங்களுக்கு வந்து என்ன பிளான் மட்டும் சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் நீங்க எண்டு வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணி பாத்துட்டு போயிருங்க. ரொம்ப சிம்பிளுங்க. இன்னைக்கு ராகாவுக்கு 10 வயசு. இந்த 10 வயசுக்கு என்ன பிளான்னா, வீட்லயே கேக் கட் பண்றதோ இல்ல வந்து நிறைய பேர்ட்ட நான் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தேன், நிறைய பேர் ஒரு ஆசிரமம் போங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. பட் இதெல்லாம் கூட்டி கழிச்சு நாங்க என்ன முடிவு பண்ணிருக்கோம்னா, டோட்டலா அது வந்து இன்னும் லாராக்கு கூட இன்னும் முழுசா தெரியாது, அது என்னோட மைண்ட்ல வைந்த வச்சு வந்த ஒரு புது சர்ப்ரைஸ். 10 வயசுலங்க அவளுக்கு பிடிச்ச 10 இடத்துக்கு இன்னைக்கு அவளை இந்த வீடியோல கூட்டிட்டு போக போறோம். அதுல என்ன பெரிய விஷயம்னா, அந்த 10 இடத்துக்கும் அவ போறாங்கிறது அவளுக்கும் தெரியாது. அது எந்த 10 இடம்னு இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்க எங்க சக்தி தம்பிக்கும் தெரியாது, அதுல நிக்கிற லாராவுக்கும் தெரியாது, என் கூட வரப்போற லத்தாவுக்கும் தெரியாது, என் ஒருத்தனுக்கு மட்டும் தெரியும். கடந்த 3 நாளா இதுக்கான பிளானிங் எல்லாம் நான் பண்ணி வச்சுட்டேன். சோ இப்ப நம்ம ராகாவை கூட்டிட்டு 1 by 1 போக ஆரம்பிப்போம். அந்த இடத்துக்கு போன அப்புறம் தான் அது எந்த இடம்னு ஓபன் பண்றோம். முடிஞ்சாது எந்த இடமா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணீங்கன்னா வேணா கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இங்கேருந்து நம்ம போறப்போ, ஏன்னா ராகம் வளர்ந்த பிள்ளை இல்ல, 10 வயசு பிள்ளை, அவளுக்கு தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்றோம், அவளோட கண்ணை கட்டி வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் பிளேஸ் நம்பர் 1ல ஓபன் பண்றோம், பிளேஸ் நம்பர் 2ல ஓபன் பண்றோம். 10 பிளேஸுமே பார்க்க உங்களுக்கு வீடியோ சூப்பரா இருக்கும். வாங்க, லெட் ஸ்டார்ட் ராகா பர்த்டே ஸ்பெஷல் லாக். வாங்க. ஹாய் ராகா, ஹாப்பி பர்த்டே, ஹவ் அ கிரேட் இயர், நல்லா இருங்க. சோ பர்த்டே பேபி இன்னைக்கு வந்து அழகா லட்டு குட்டியா ரெடி ஆயிட்டாங்க. இப்போ என்னன்னா, கடந்த ஒரு ஒரு 10 நாளாவே வந்து பட்ஜெட் வந்து கடும் ப்ராப்ளத்தை இருக்கிறதால, அதனால பட்ஜெட் ரொம்ப பிரச்சனையில இருக்கிறதால இந்த வருஷம் பர்த்டேக்கு மட்டும் அவளுக்கு எந்த செலிப்ரேஷனும் இல்ல அப்படின்னு நான் வந்து இவட்ட சொல்லியிருக்கேன். அவளும் வந்து 2 நாளா வந்து பயங்கர அப்செட். அப்பா இங்க சாப்பிட போலாம்ப்பா அப்படின்னா, இல்லடா அபி நானு இல்ல, கொஞ்ச நாளா வேலை இல்ல, படம் எதுவும் இல்ல, அதனால வந்து கொஞ்சம் பட்ஜெட் செம்ம டைட் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கம்போஸ்ட் ஆயிருக்கா. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, புக்னி, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போக போறோம். பட் அந்த இடத்துக்கு போற வரைக்கும் உனக்கு அது எந்த இடம்னு தெரியக்கூடாதுன்னு சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லியிருக்காங்க. நான்லாம் எதுவும் சொல்லல, அவங்க இல்ல ஆமா தானே பத்தி ஆமா சொல்றாங்க பாரு, அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, இவனை வந்து அழகா இப்படி போட்டு இப்படி அழகா கட்டி இதுக்கு மேல வந்து இதை நம்ம கண்ணுல இப்படி கட்டி, ஏன்னா அவளுக்கு அது வலிக்க கூடாது இல்ல, அப்படி போட்டு இப்படி கட்டி, ஏன்னா நம்ம ரொம்ப ப்ராப்ளம்ல இருக்கோம், பட்ஜெட் ப்ராப்ளத்துல இருக்கோம், அவளுக்கு வந்து எங்க போறோங்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. அதனால அப்படியே மெதுவா அவளை நம்ம வந்து எங்க கூட்டிட்டு போறோம் அப்படிங்கறது தெரியாமலே அவளோட பர்த்டே விஷயத்துக்கு நம்ம அவளை கூட்டிட்டு போக போறோம். எங்க போக போறோம் அப்படிங்கறது சப்ஸ்கிரைபர்ஸ் தான் சொல்லிருக்காங்க, நான் எதுவும் சொல்லல, எல்லாம் உங்களோட பிளான் தான். அதனால வெயிட் பண்ணுங்க, நம்ம எங்க போக போறோம்ங்கறது மூஞ்சில அடிச்சுக்காத, எந்த இடத்துக்கு போக போறோம் அங்க பாக்கலாம் வாங்க. என்ன கோயிலுக்கு தான் கூட்டிட்டு போவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அப்பா ஏற்கனவே என்கிட்ட உளறிட்டாரு, ஆனா ஏன் கண்ணு கட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஏதோ ஒண்ணு கோயிலுக்கு முன்னாடி போகும்போதே ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சு கண்ணு கட்டிட்டு போனாங்க. இந்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த சர்ப்ரைஸ். கண்ணு மூடிதான் இருக்கு, எனக்கு என்ன சர்ப்ரைஸ். சரி, இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்க உங்க பர்த்டே செலிப்ரேஷனுக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. வெயிட் அண்ட் சீ. ஓகே.
நமோ நாராயணாய. டண்டடாய், இப்போ வந்து நாங்க ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டோம். அது என்னன்னா வந்து ஆல்மோஸ்ட் ராகாவுக்கு தெரிஞ்ச சிவன் கோயில், ஆலப்பாக்கத்துல இருக்கிற சிவன் கோயில் அப்படின்னு சொல்லி கூட்டி வந்திருக்கோம். அதுதான் பூக்கினிக்கு ரொம்ப பிடிச்ச. ஐயோ, ரெடி, கண்ண திறந்து பாருங்க. பார்த்தசாரதி, பார்த்தசாரதி கோயில். சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போகணும்னு சொன்னது பார்த்தசாரதி கோயிலுக்கு தான். போதுமா, கண்ண திறந்துட்டு போகக்குள்ளார. கோயில்னு சொல்லிட்டு நம்மள வேற எங்கேயாவது கூட்டிட்டு போவாங்களோ அப்படின்னு எதிர்பார்த்து வந்த ராகாவுக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். பிறந்த நாள் அன்னைக்கு தான் பிள்ளைங்களை கோயிலுக்கு கூட்டி போகணும்னு நினைக்கிற ஒரு அம்மா அப்பாவோட மனசுல இருக்கிற ஒரு தாட் என்ன தெரியுமா? இந்த வருஷம் நம்ம குழந்தை ஒரு சூப்பர் சக்சஸ்ஃபுல் குழந்தையா இருக்கணும், நல்லா படிக்கணும், தான் நினைச்சது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சுயநலம் தாங்க. நல்ல ஞாபகம் வச்சுங்க குழந்தைங்களே, பிறந்த நாள் அன்னைக்கு எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கீங்களோ அதை விட 10 மடங்கு எக்ஸ்ட்ராவா அவங்க அம்மா அப்பா சந்தோஷமா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் கிடைச்ச ஒரு நாள். அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லணும். பிளஸ் எந்த ஒரு நல்ல விஷயத்த துவங்கும் போதும் கோயில்ல துவங்கணும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாங்க கோயில் கூட்டி வரோம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தசாரதி கோயில் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனம். நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளார போய் கேமராஸ் காட்ட மாட்டோம். இருந்தாலும் வந்து நம்ம ராகா வந்து வேற எதை எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க முகத்தில் வந்து இன்னும் ஒரு சந்தோஷம் வந்து பெருசாக கிடைக்கல. ஏதோ ஒரு சின்ன ஒரு என்னதான். ஆமா, அதனால கடவுள் கிட்ட வந்து கடுமையா வேண்டிக்கிட்டாங்க இன்னும் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகணும்னு. ஸோ கடவுள் இப்ப என்ன சொல்றாருன்னா, திருப்பி அவளோட கண்ணை கட்ட சொல்றாரு. ஸோ அதோட பிளான் என்னங்கிறது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் பாப்பா, மாஸ்க் கழட்டிருங்க. இன்னொரு கோயிலா என்னடா கோவில் போனாங்க இவ மூஞ்ச என்ன இவ்ளோ சின்னதாயிருச்சு அப்படின்னு நீங்க பாக்காதீங்க. இல்ல பர்த்டே அண்ட் கோயில் சொல்லிட்டு வேற ஏதாவது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். பெரிய பெரிய பில்டப்லாம் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் டைம் கூட்டிட்டு போறாங்கன்னு பார்க்கலாம். மம்மி, அப்செட் ஆகியா? டிசப்பாயிண்ட் ஆயிட்டியா? இல்ல, இவ்வளவுதான் தோணுதா? மா, இல்லமா, விடுமா. ஏன்டா தங்கம், கண்ணை கட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு கோயிலுக்குலாம் கூட்டிட்டு வந்தா உனக்கு ஒண்ணு கிக்கே இல்லையா? அப்பம் வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே. பீச்சுக்கு கூட்டிட்டு போனோம், அதுதான் பிளேஸ் நம்பர் 2 முடிவு பண்ணிட்டோம். ஆனா தனியா கொண்டாடினா நல்லா இருக்குமா? அங்க விளையாண்டுட்டு இருந்த சில இஸ்லாமிய தோழர்கள் கிட்ட போய் என் பிள்ளைக்கு பர்த்டே வாங்கலே, நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கலன்னு ரிக்வெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க. உன் பூவிழி குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே, எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பீர். டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து
எங்க ராகாவுக்கு இவ்வளவு சந்தோஷம் கொடுத்த இந்த இஸ்லாமிய தோழர்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா அவங்க எங்க இருந்தாலும், சப்போஸ் அவங்க இந்த வீடியோவை பாக்குறவங்களா இருந்தா, அவங்களுக்கு எங்க ஒட்டுமொத்த சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஏன்னா அந்த குழந்தையோட முகத்துல வந்த அவ்வளவு சந்தோஷத்துக்கும் நீங்க எல்லாம் தான் காரணம். நன்றிங்க. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்துதித்து உயிரில் கலந்தா என் உயிரே உன் பூவிழி குறுநகை அதில் ஆயிரம் கவிதையே எந்த வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த சூப்பரா இருந்துச்சா. சரி இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து? மறுபடியும் கட்டுறா வீட்டுக்கு தான் போக போறோம். ஆனா வந்து இன்னும் வந்து கேம் முடியல நினைக்கிறேன், அதனால திருப்பி இன்னொரு இடம் இருக்கு. எப்பயுமே வந்து இதே மூலம் வந்து ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் சொல்லிட்டு எங்களுடைய நாலு பேர் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். பாய். இன்னொரு மை டியர் புக்னி, அடுத்ததா நீங்க எங்க வந்திருப்பீங்க? அது வந்து ஒரு அற்புதமான ஒரு கோயில். சவுண்ட் நோ கோயில். நோ சவுண்ட் கோயில். எஸ் கம் ஆன். செல்ஃப் விட்றதா என்ட்ரன்ஸ். இப்போ என்ன பண்றீங்க? அதாவது வந்து எங்க போறீங்க, எங்க வந்திருப்போம் நீ நினைக்கிற ஒரு கெஸ்ஸிங்ல சொல்லு. நீங்க தான் சொல்லுங்க. இப்போ ஏதோ இஸ்கான். இஸ்கான் தான். எங்க இருக்கு? ஆச்சடம். எங்க எங்க? ஐயோ நாய் மாதிரி மோப்ப பிடிக்கிறியடா. அவங்களோட தாட்டு ஓடிட்டு கண்டிப்பா ஐயோ நீங்க சமைக்கிறத வச்சே மோப்பா கண்டுபிடிச்சு. கேக் நம்பர் 1 ஓகே. எஸ் இந்த பர்த்டே வந்து அவன் புலம்பி 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 சூப்பரா வந்துருச்சு. ஆமா டடன் டான் டடாயோ. அது நைட் சர்ப்ரைஸ் கேக் கட்டிங் பண்ணல பண்ணல. அது வேற கவலை. தூமே இல்ல. இத ஃபர்ஸ்ட் கேக் கட்டிங். அர்ஜுன் நீ பக்கத்துல வா. லதா நீ பேக் வந்துரு. அர்ஜுன் பக்கத்துல, அக்ஷயா பக்கத்துல, அவ்வளவுதான். Happy birthday to you. Hey. அப்படியே விட்டுட்டான். சோ எப்படி இருக்கு பிரேக்ஃபாஸ்ட்? மோசம். எங்கிட்ட வந்து வேற பிளானே சொல்லியிருந்தாங்க. அதாவது பட் இந்த பிளான் எனக்கு தெரியவே தெரியாது. அவளுக்கு நாங்க என்ன சொல்லிருந்தோம்னா இந்த பிளானும் இல்ல, இன்னைக்கு வீட்டுல பிரெட் மட்டும் சாப்பிட்டுட்டு வீட்டுல பிரெட் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிருந்தோம். பார்த்தா இவங்க வீட்டுக்கு வந்து பூரி கேசரி சன்னா எல்லாத்தையும் வச்சுட்டாங்க. சர்ப்ரைஸ். ஓகேவா? பர்த்டே நல்லா போதா? இன்ன இருக்கு, மணி 10 தான் இருக்கு. வானம் தாலாட்ட மேகம் நீராட்ட வளரும் வெள்ளி நிலவே
வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டும் தங்கச்சிலையே. தாயின் மடி சேரும் கன்று போல இன்னொரு பக்கம் அல்லாடா அல்லாவோட காசுரா வாங்கிக்கடா வாங்கிக்கடா யா அல்லா சொல்லி வாங்கிக்கடா. ஓகே டா. வாழ்வில் நீ காணும் சுகங்கள் நூறாக வேண்டும் தங்கச்சிலையே. தாயின் மடி சேரும் கன்று போல நாளும் வளர்வாயில் மார்பிலே. அடுத்து எங்க போறாங்கிறதுக்காக ராகாவுக்கு இப்பவே இல்லைங்க, மூஞ்சில போடாதீங்க, அதை கண்ணில் போடுங்க, அதை கண்ணில் போட்டு கட்டி, ஏன்னா அவன் கேடி போய் அதனால தான். இந்த பக்கம் இன்னொன்று கட்டுங்க. ராகா, த்ரீ பிளேசஸ் முடிஞ்சிச்சு, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பரா இருந்துச்சு. ஒண்ணு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. எதே கோயில் தானே? புடிக்கல. இப்போ இதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா சாப்பிட்டாச்சு நந்தினி ஆண்டி வீட்ல. ஆமா. அடுத்து எங்க போவேன்னு உன்னால கெஸ் பண்ண முடியுதா? சத்தியமா முடியல. வீடு தான் நினைச்சிட்டு இருக்கேன். வீடு தான் நினைச்சிட்டு இருக்க. அப்படியே முதல்ல இருந்து நினைச்சிட்டு இருக்க. ரைட், வா போலாம். வா மீது. அச்சி. வா வா இங்க வா வா. அச்சி. அத கண்ணு தெரியல. முகம் பார்க்க துன்பம் தீரும் காலம் கனியாகும் தேவியே. சிறு கிளி போல் பேசும் பேச்சில் என்னை மறந்தேன் நானம்மா. எந்த வாழ்க்கையின் ஹாய் ராகா பேபி, விஷிங் யூ a very very happy birthday. God bless you. Keep smiling always. அது என்ன பிறந்தநாள் நல்லா. ஹாப்பி பர்த்டே ராகா குட்டி. God bless. எப்படி சந்தோஷமா இருக்கு அதே மாதிரி வந்து எப்படி சந்தோஷமா இருக்கு. இந்த மூஞ்சி பாரு சந்தோஷமா. பை. அபியும் நானுமோட நட்சத்திரங்கள் வாழ்த்தினதை நீங்கள் பார்த்தீங்க. அவங்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறோம். ராகாவுக்கு 10 வயசு, அதால 10 இடங்களுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் 10ஐயும் சேர்த்து ஒரே வீடியோக்குள்ளே போட முடியல. ஏன்னா அவ்வளோ தூரம் என்னால் எடிட் பண்ண முடியல. ஒரு இடமும் அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அவள் கூட 10 இடத்துக்கும் போன மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் இப்போ நான் 3 இடங்களோட முடிச்சுக்கிறேன். ஜஸ்ட் 1 நாள் 2 நாள் கேப்பில் அடுத்த வீடியோவை கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவேன். அடுத்த இடங்கள் எதுவாக இருக்கும்னு நீங்கள் கமெண்டில் போடுங்களேன். நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறீங்கன்னு நானும் பார்க்குறேன். ப்ளஸ் இந்த வீடியோ இந்த ஐடியா எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டிங்கன்னா உண்மையிலேயே நான் பர்சனலாக ரொம்ப சந்தோஷப்படுவேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.